எடப்பாடி பழனிசாமி அணிக்கு மக்களவைத் தேர்தலில் இரட்டை இலை சின்னம் ஒதுக்கக்கூடாது என்று தேர்தல் ஆணையத்தில் OPS மனு அளித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து பிரிந்த அதிமுக வரும் மக்களவைத் தேர்தலில் தனித்து கூட்டணி அமைத்து போட்டியிடுகிறது. அதே சமயம் அதிமுகவில் இருந்து பிரிந்த OPS அணி பாஜகவுடன் கைகோர்த்து ராமநாதபுரம் தொகுதியில் களம் காண்கிறது. அதிமுகவின் சின்னம், கொடி உள்ளிட்டவற்றை OPS அணி பயன்படுத்த நீதிமன்றம் தடை விதித்துள்ள நிலையில் பொது சின்னத்தில் அந்த அணி போட்டியிட உள்ளதாக தகவல் வெளியானது. இந்நிலையில் தங்கள் அணிக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்க வேண்டும் அல்லது இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தில் OPS தரப்பு மனு அளித்துள்ளது. இரட்டை இலை சின்னத்தை எடப்பாடி பழனிசாமி அணிக்கு ஒதுக்கக்கூடாது என்றும் அவரது வேட்பாளர்கள் இரட்டை இலை சின்னத்தை உபயோகிக்க தடை விதிக்க வேண்டும் எனவும் மனுவில் கோரியுள்ளனர். இரட்டை இலை சின்னத்தை முடக்கும் பட்சத்தில் தங்கள் அணிக்கு வாளி சின்னத்தை ஒதுக்க கோரி தேர்தல் ஆணையத்தில் OPS தரப்பில் அவரது ஆதரவாளர் புகழேந்தி மனு தாக்கல் செய்துள்ளார். இன்றைக்கு நாடு ஒரு அபாயகரமான கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. மீண்டும் மோடி மீண்டும் மோடின்றார். யாரு? அண்ணாமலை. நாங்க என்ன சொல்றோம்? வேண்டாம் மோடி, வேண்டாம் மோடி, வேண்டாம் மோடி. போதுண்டா சாமி, நீ ஆண்ட 10 ஆண்டு காலம் போதுண்டா சாமி, நீ போய் தொலை சாமி. மக்களவைத் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சிவி சண்முகம் ஆற்றிய உரைதான் இது. தமிழ்நாட்டில் அதிமுக தயவால் தான் பாஜகவுக்கு 4 MLA-க்கள் கிடைத்ததாக கூறினார். இன்னைக்கு ஆட்சி பொறுப்புக்கே வரவில்லை பிஜேபி தமிழ்நாட்டில். நம்முடைய தயவால் நாம் போட்ட பிச்சை 4 MLA. ஆனால் அதற்குள்ளே இன்னைக்கு எங்க பார்த்தாலும் என்ன செய்தி? அனைத்து நிறுவனங்களிடம் மிரட்டி அச்சுறுத்தப்பட்டு வசூலிக்கப்படுகிறது. பாஜகவுடன் அமலாக்கத்துறை, CBI, வருமான வரித்துறை கூட்டணி வைத்திருப்பதாக சிவி சண்முகம் தெரிவித்தார். பிரதமர் மோடி குறித்து அவதூறாக பேசியதாக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீது தலைமை தேர்தல் ஆணையத்தில் பாஜக தரப்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் அருகே கடந்த 22ஆம் தேதி நடைபெற்ற திமுக கூட்டத்தில் பிரதமர் குறித்து அவதூறாக பேசியதாக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீது நடவடிக்கை எடுக்க தலைமை தேர்தல் ஆணையத்தில் பாஜக சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் தேர்தல் அதிகாரிகள் பாரபட்சத்துடன் ஒருதலைபட்சமாக நடந்து கொள்வதாகவும் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, மேற்கு வங்கம், பஞ்சாப் மாநில தேர்தல் அதிகாரிகள் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் மனுவில் பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. தேர்தல் நடத்தை விதிமீறலில் ஈடுபடுவோர் மீது சுமற்று நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும், விதிமீறலில் ஈடுபடுவோருக்கு துணையாக உள்ள அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டது. பிரதமர் மோடி குறித்து அவதூறு பேசியதற்கு அனிதா ராதாகிருஷ்ணன் மன்னிப்பு கோர வேண்டும் என்றும், அவர் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள தடை விதிக்க வேண்டும் என்றும் மனுவில் பாஜக கோரியுள்ளது. மோடி பொய் பேசுகிறார் என்ற தலைப்பில் ஒளிபரப்பப்படும் காணொலிகளுக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. மதிமுகவிற்கு பம்பரம் சின்னம் ஒதுக்குவது குறித்து புதன்கிழமை காலை 9 மணிக்குள் முடிவெடுக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் கெடு விதித்துள்ளது. மக்களவைத் தேர்தலில் மதிமுகவிற்கு பம்பரம் சின்னம் ஒதுக்க கோரி அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். தலைமை நீதிபதி கங்கபூர்வாலா மற்றும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி அமர்வில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது பொது சின்னங்களின் பட்டியலில் பம்பரம் இருக்கிறதா என நீதிபதிகள் வினவினர். அதற்கு பொது சின்னங்களின் பட்டியலில் மட்டுமல்லாது அங்கீகரிக்கப்பட்ட சின்னங்களின் பட்டியலிலும் பம்பரம் இல்லை என தேர்தல் ஆணையத்தின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் மதிமுக சின்னம் குறித்து புதன்கிழமை முடிவெடுக்கப்படும் எனவும் தேர்தல் ஆணையம் தரப்பில் உறுதியளிக்கப்பட்டது. இதையடுத்து பம்பரம் சின்னத்தை ஒதுக்குவது குறித்து புதன்கிழமை காலை 9 மணிக்குள் முடிவெடுக்க வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை அன்றைய தினம் பிற்பகல் 12:15 மணிக்கு ஒத்திவைத்தனர். மைக் சின்னத்திற்கு பதிலாக மாற்று சின்னம் வழங்குமாறு நாம் தமிழர் கட்சி விடுத்த கோரிக்கையை தேர்தல் ஆணையம் நிராகரித்துள்ளது. கடந்த 2019 மற்றும் 2021ஆம் ஆண்டு தேர்தல்களில் நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு விவசாயி சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. தற்போதைய நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தாமதமாக விண்ணப்பித்ததால் கர்நாடகாவைச் சேர்ந்த பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சிக்கு கரும்பு விவசாயி சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியது. இந்த விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் நீதிமன்றத்தை நாம் தமிழர் கட்சி நாடியது. இது தொடர்பாக பதிலளிக்க தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கீடு செய்தது. ஆனால் சென்னையில் நடைபெற்ற வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் மைக் சின்னம் முன்னிலைப்படுத்தப்படவில்லை. படகு அல்லது பாய்மர படகு சின்னத்தை வழங்க வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதனை நிராகரித்த தேர்தல் ஆணையம் மைக் சின்னமே ஒதுக்கப்பட்டிருப்பதாக திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. பத்திரப்பதிவை ரத்து செய்ய மாவட்ட பதிவாளருக்கு அதிகாரம் வழங்கும் தமிழ்நாடு அரசின் சட்டத்திருத்தத்தை நிறுத்தி வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆள்மாறாட்டம், போலி ஆவணங்கள் மூலம் முறைகேடாக பதியப்பட்ட பத்திரங்களை அந்தந்த மாவட்ட பதிவாளர் விசாரணை செய்து ரத்து செய்யும் வகையில் 2022 ஆண்டு தமிழ்நாடு அரசு சட்டத்திருத்தம் கொண்டு வந்தது. முறையாக விசாரணை நடத்தாமல் மாவட்ட பதிவாளர் பத்திரங்களை ரத்து செய்வதாகவும், எனவே தமிழ்நாடு அரசின் சட்டத்திருத்தத்திற்கு தடை விதிக்க கோரியும் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. எப்படி விசாரிக்க வேண்டும், விசாரணைக்கான காலவரம்பு மற்றும் விதிமுறைகள் இல்லை என்பதால் அதிகார துஷ்பிரயோகம் செய்ய வாய்ப்புள்ளதாக மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த மனு நீதிபதிகள் எஸ். சுந்தர் மற்றும் என். செந்தில்குமார் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. பத்திரப்பதவை ரத்து செய்ய மாவட்ட பதிவாளருக்கு அதிகாரம் வழங்கும் சட்டத்திருத்தத்தினை நிறுத்தி வைத்த நீதிபதிகள் விசாரணையை ஏப்ரல் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். இறுதி ஊர்வலத்தின் போது சாலைகளில் மலர் மாலைகள் மற்றும் மலர் வளையங்களை வீசுபவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று டிஜிபி சுற்றறிக்கை அனுப்பியுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. பன்ருட்டியில் இறுதி ஊர்வலத்தில் சாலையில் வீசப்பட்ட மலர் மாலைகளால் பைக்கில் சென்றவர் வழிக்கு விழுந்து உயிரிழந்தது குறித்து அனு செல்வன் என்பவர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு ஒரு கடிதம் எழுதினார். இந்த கடிதத்தை மனுவாக கருதி தாமாக முன்வந்து வழக்கை தலைமை நீதிபதி விசாரணைக்கு எடுத்துக் கொண்டார். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அனைத்து காவல் ஆணையர்கள், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களுக்கு டிஜிபி அனுப்பியுள்ள சுற்றறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அதில் இறுதி ஊர்வலத்தின் போது அதிக அளவில் மாலைகள், மலர் வளையங்களை கொண்டு செல்லக்கூடாது என்றும், சாலைகளில் வீசப்பட்டால் உள்ளாட்சி அமைப்புகள் மூலம் உடனடியாக அப்புறப்படுத்த காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெடுஞ்சாலை, பிரதான சாலைகள், உயர்மட்ட பாலங்களில் இறுதி ஊர்வலம் செல்வதை உறவினர்கள் தவிர்க்க வேண்டும் என்பன உள்ளிட்ட நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிபந்தனைகளை மீறினால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் சுற்றறிக்கை தீவிரமாக அமல்படுத்தப்படும் என்று நம்பிக்கை தெரிவித்து வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டனர். மறைந்த நடிகர் சேஷுவின் உடலுக்கு நடிகர் சந்தானம் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். லொள்ளு சபா நிகழ்வின் மூலம் முகவரி கிடைத்து பின்னர் திரைப்படங்கள் மூலம் ரசிகர்களை மகிழ்வித்தவர்கள் சந்தானம் மற்றும் சேஷு. நடிகர் சேஷுவை தனது படங்களில் சந்தானம் மறக்காமல் பயன்படுத்தி வந்தார். இந்நிலையில் மாரடைப்பு காரணமாக சேஷு நேற்று உயிரிழந்தார். சென்னை பள்ளிக்கரணையில் உள்ள இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு நடிகர் சந்தானம் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். பல குடும்பங்களுக்கு சேஷு தன்னால் இயன்ற உதவிகளை செய்திருப்பதாக அப்போது சந்தானம் நினைவு கூர்ந்தார். ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்துங்க, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சேஷுவை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். காமெடின்னு மட்டும் இல்லை, நல்லா உள்ளம் கொண்டவர், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவருடைய ஆத்மா சாந்தி அடைகிறவனை வேண்டிக்கிறேன். லொள்ளு சபா பிரபலங்கள் சாமிநாதன், மாறன், ஜீவா, இயக்குனர் ரவிமரியா மற்றும் பல சினிமா பிரபலங்களும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். தர்மபுரம் ஆதீனத்தை மிரட்டிய வழக்கில் பாஜக மாவட்ட தலைவர் அகோரத்தை ஒருநாள் காவலில் வைத்து விசாரிக்க காவல்துறைக்கு மயிலாடுதுறை மாவட்ட நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. மயிலாடுதுறையில் உள்ள தர்மபுரம் ஆதீனத்தின் மடாதிபதி குறித்த ஆபாச வீடியோ மற்றும் ஆடியோ உள்ளதாக கூறி பணம் கேட்டு மிரட்டிய வழக்கில் மயிலாடுதுறை பாஜக மாவட்ட தலைவர் அகோரத்தை மும்பையில் வைத்து தனிப்படை காவலர்கள் கடந்த மாதம் 16ஆம் தேதி கைது செய்தனர். மயிலாடுதுறை கிளை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அவரை 5 நாள் காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி கோரி நீதிமன்றத்தில் காவல்துறையினர் மனு தாக்கல் செய்தனர். மயிலாடுதுறை நீதிபதி விடுமுறையில் இருப்பதால் இந்த மனு தரங்கம்பாடி மாவட்ட உரிமைகள் மற்றும் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் நீதிபதி கனிமொழி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அகோரத்தை ஒருநாள் காவலில் வைத்து விசாரிக்க நீதிபதி அனுமதி அளித்தார். இதனைத் தொடர்ந்து அவரை விசாரணைக்காக மயிலாடுதுறை காவல் நிலையத்திற்கு காவல்துறையினர் அழைத்துச் சென்றனர். சத்தீஸ்கரில் மதுபோதையில் பள்ளிக்கு வந்த ஆசிரியரை மாணவர்களை அடித்து விரட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. பஸ்தார் மாவட்டத்தில் உள்ள பாலிபட்டாவில் தொடக்கப்பள்ளி ஒன்று உள்ளது. இந்த பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர் ஒருவர் அடிக்கடி மதுபோதையில் வந்து பள்ளியில் ரகளையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அத்துடன் பாடம் சம்பந்தமாக மாணவர்களின் கேள்விக்கு முறையாக பதிலளிக்காமல் திட்டியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த மாணவர்கள் மதுபோதையில் வந்த ஆசிரியரை கற்கள் மற்றும் காலணிகளால் தாக்கி விரட்டி அடித்தனர். மாணவர்களின் தாக்குதலுக்கு அஞ்சி ஆசிரியர் தலை தெறிக்க இருசக்கர வாகனத்தில் தப்பியோடிய வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது.